1972ல் திமோத்திங்கிற ஒரு 15 வயசு பையன் சிக்காகோவை சுற்றி பார்க்கணுன்னு கேசியோட வந்தான். ரொம்ப நேரம் ஆனதுனால கேசி திமோத்தியை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணான். விடிய காத்தால் முழிச்சு பார்த்த கேசி திமோத்தி கையில் கத்தியோட தான் பெட்ரூம் வாசலில் நிற்கிறத பார்த்து இவன் தன்னை கொல்ல வந்திருக்கான்னு பயந்து சரமாரியாக திமோத்தி மேலே பாஞ்சு அடிக்க ஆரம்பித்தான். ஒரு ஸ்டேஜில் திமோத்தி தன்னை தற்காத்து கொள்றதுக்காக திரும்பி சண்டை போட்டு அதே கத்தியால் கேசி திமோத்தியை கொன்னான். இந்த சண்டை நடந்து திமோத்தியை கொன்னதுக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ளே போய் பார்த்த கேசி திமோத்தி தனக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணுறாங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிறான். பட் அவன் கொலை பண்ண அந்த மொமெண்ட்டில் அவன் ஃபீல் பண்ண அந்த ப்ளஷர் அவனை ஒரு சைக்கோ பார்த்தா அதுக்கப்புறம் மாற்ற ஆரம்பிச்சுது. கொலை பண்ண திமோத்தியை தன்னோட வீட்டுக்கு கீழேயே புதைச்சான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆள் தெரியாத ஒரு பையனை கொலை பண்ணி பாடியை தன்னோட ஸ்டோர் ரூமில் மறைச்சி வச்சான். அந்த பையனை கொலை பண்ணதுக்கப்புறமா அவனை ஃப்ளோரில் போட்டப்போ அவன் வாயிலேருந்து கசிஞ்ச ஒரு லிக்விட் அவனோட கார்பெட்டை கரை பண்ணதுனால அதுக்கப்புறமா அவன் வீட்டில் வச்சு கொலை பண்ண எல்லா பசங்களையுமே வாயில் துணியை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு கீழே புதைக்க ஆரம்பித்தான். தான் கூட்டிகிட்டு வந்த டீனேஜர்ஸை தன்னோட ஹேண்ட்கஃப் மூலயமா அவங்கள கட்டி அவனோட செக்ஷுவல் ப்ளஷருக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டான். சில சமயம் 1க்கும் மேற்பட்ட டீனேஜர்ஸும் இதில் அடக்கம். அதுக்கப்புறம் அவன் பார்க்குற நிறைய பசங்களை தன்னோட ரெஸ்டாரண்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயும் எம்ப்ளாயீஸாக வேலைக்கு சேர்த்துக்க ஆரம்பித்தான். இப்படி சேர்த்துக்கிட்ட பல பேரை அவனுடைய சுயநலத்துக்காக செக்ஷுவல் அப்யூசஸ் பண்ணி கொலை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணான். அந்த கொலையில் முக்கியமாக அவன் யூஸ் பண்ண ஒரே ஸ்ட்ராட்டஜி அவங்கள மூச்சு திணற வச்சு கொலை பண்ணுறது தான். இந்த மாதிரி பல டீனேஜர்ஸை அவனோட வீட்டுக்கு வர வச்சு கொலை பண்ணி அவங்களோட பாடிஸை டம்ப் பண்ணி வச்சு வச்சு அவன் வீட்டில் இதுக்கும் மேலே புதைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ரிவர்ஸ் சைடு அவன் எல்லா பிணத்தையும் டம்ப் பண்ணலான்னு பிளான் பண்ணான். இது வரைக்கும் அவன் பண்ண கொலைகள் கிட்டத்தட்ட 30 தாண்டிச்சு. யங்ஸ்டர்ஸை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் அவங்க வெளியே வராமல் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ண அவங்க நெய்பர்ஸ் ப்ளஸ் அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே கேசியோடைய வீட்டு மேலே ஒரு கண் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த வியர்டான ஒரு சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேசியை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் அவனை விசாரிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் வேலைக்காக ஒரு கான்ட்ராக்டரை பார்க்க போன ஒரு டீனேஜர் காணாமல் போகிறான். அந்த கான்ட்ராக்டர் யாருன்னு விசாரிக்க போனப்போ அது கேசின்னு தெரிய வர போலீஸ் பயங்கரமாக கேசியோட வீட்டை சர்வேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு முறை தன்னை வேவு பார்க்க வந்த போலீஸ் ஆஃபீஸரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுத்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவன் சொன்ன பதில் என்னென்னா, கிளவுன்ஸ் கொலை கூட பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிடணும்னு. என்னதான் இருந்தாலும் போலீஸ் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா எவிடென்ஸையும் திரட்ட ஆரம்பித்தாங்க. 1978 தான் இந்த தப்பெல்லாம் பண்ணேங்கிறத போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்டான் கேசி. 1978லேருந்து 1994 வரைக்கும் அவனுடைய தண்டனை காலம் இருந்தது. 1994 லீத்தல் இன்ஜெக்ஷன் முறைப்படி அவனை எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க. அவன் ஜெயிலில் இருந்த காலகட்டங்களில் சென்டிமெண்டல் ஓவியங்களை வரைஞ்சான். இதில் அவன் தன்னைத்தானே வரைஞ்சிக்கிட்ட போகோ த கிளவுன் ஓவியம் சேரும். அவனால் கொல்லப்பட்ட பசங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு செரமனி நடத்தினாங்க. அதில் கேசி வரைஞ்ச எல்லா ஓவியத்தையும் ஒரு நெருப்பு போட்டு அதில் எரித்தாங்க. இது கேசி மேலே அவங்க வச்சுருந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்துச்சு. ஒருத்தனோட சாவை கொண்டாடுறாங்கன்னா அவன் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்திருப்பாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு தனி மனுஷன் சரியில்லைன்னா ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குதுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுனால தான். ஒரு மனுஷனுடைய உடல்நிலைக்கு எந்த அளவுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவனோட மனநிலையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மென்டலாக சில விஷயங்களை பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா ஆரம்பத்திலேயே கேர் பண்ணி அதை
பார்த்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோன்னா பிரச்சனைகள் பெருசாகாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரியான சைக்கோ கில்லர்ஸ் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.